ஒன்றரை லட்சம் செலவு போற குடும்பத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் அவங்க வீட்டுக்கு அனுப்பணும் அரசாங்கம் அப்படி முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா நாங்க வரி கட்டுறோம் இந்திய நாட்டு மக்கள் கொடுத்த வரி படத்துல கண்டகாது அப்ப நம்ம நாட்டு வரி படத்துல நீங்க என்னத்தான் எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க இரநூத்தி இருபத்தஞ்சு பேர் பார்லிமெண்ட் இருக்கு உங்களுக்கு சட்டம் கிடையாது அப்பாவி மக்களுக்கு மட்டும்தான் திறந்த ஒரு சட்டத்தை போடுறீங்க வெளிநாட்டுக்கு மக்களை ஏற்றுமதி செய்யாதீங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு அங்க மக்கள் படுற இன்னல்கள் துயரத்துக்கு நீங்களால் உங்களால் பதில் சொல்ல முடியாது நீர் திறந்து விடுற சமயத்தில் மீட்டர் மட்டும் சுத்துது பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்போ அந்த வரி வந்து நீங்களாக கட்டுவீங்க இல்லை உங்கள் தாத்தா வந்து கட்டுவாராம் உங்களுக்கு இன்னும் அறிவு பார்த்தாது ஏன்னா உங்களுக்கு அனுபவம் பத்தாது காத்தடிக்க பக்கம் காத்தடிக்கிற பக்கம் போகிறது கதை கிடையாது உங்கள் விட்டு வண்டவலயத்தை நான் இப்போ தண்டவலயம் ஆக்கி சொல்லவா அமைச்சர் ஜீவன் பெருமானி பகிரங்கமான அறிவிக்க ஒன்று சொல்கிறேன் அந்த கெண்டைனர் பெட்டி உங்கள் அப்பா ஆட்சி காலத்துலேருந்து எடுக்கலை ஏன் எடுக்கலை அந்த கெண்டைனர் பெட்டியை எடுத்துகிட்டு வாங்க நேரடியாக நம்ம ரெண்டு பேர் பேசு என்னோட பேசுறது உங்களுக்கு தயாரண்டா பகிரங்கமாக ஊடகத்து வாயிலாக வாங்க நேரடியாக நம்ம ரெண்டு பேர் பேசும் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பமாகி இருக்குது போன வருஷம் நீங்கள் சமூகத்துக்காக நிறைய பேசுனீங்க உங்களுடைய காணொளிகள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இந்த வருஷம் நாங்கள் மீண்டும் உங்கள்கிட்ட வந்திருக்கோம் என்னென்னு சொன்னால் இந்த வருஷத்தில் இப்போ வெட்பரை அதிகரிச்சுருக்குது பதினஞ்சு வீதத்திலேருந்து பதினெட்டு வீதமாக இருக்குது பல பொருட்களுடைய விலைகள் அதிகரிச்சுருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சமூகம் ஓகேவாகுமா மக்களுக்கான சுமை இது அதிகரிச்சுருக்குது இதை பற்றி உங்களோட கருத்து இதை பற்றி ஒரு கருத்துக்கள் ஒன்று சொல்லணும் அமாவாசை நே நேரத்தில் தான் மட்டும் நிலவுகள் வந்து மூடப்படும் முற்றிலும் விருளாகும் ஆனால் இப்போ வந்து வெட்பரி கூடப்பட்டதுனால் வந்து தினம்தோறும் மூடப்பட்டுள்ளது ஜனவரி வரிக்கு தான் வரி செலுத்துகிறோம் எழுந்து வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு சேர்த்து வரி வரி கட்டுறோம் ஜனவரி ஜனவரியில் வாழ்க்கையோட வலியும் வரியும் கட்டுறோம் இந்த வெட்டை பற்றி பேச வந்த பிறகு சொல்கிற மிக முக்கியமான விஷயம் நான் ஆறு பேர் உள்ள குடும்பத்தில் ஒரே ஒரு மகன் மட்டும்தான் வேலை ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க ஆனால் நாலு பிள்ளைகள் இருக்குது நாலு பொம்பளை பிள்ளைகள் பதினெட்டு வயசான அந்த பிள்ளைகள் வரி கட்டினா அந்த பிள்ளைகள் வேலை இல்லாமல் எப்படி வரி கட்டும் அந்த பிள்ளைங்க பதினெட்டு வயது வேலை இப்போ ஒரு ஒரு ஸ்தானத்தில் நாலு பிள்ளை அவர் கல்யாணம் கட்டி கொடுக்குறதுக்கு அவர் அவர் இது என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது ஒரு ரூபா சம்பளம் வேணுங்கிறாரு இன்றைக்கி சாதாரணமாக ஒரு குடும்பத்தினருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது ஒரு லட்சரூபா ஒன்று லட்ச ரூபாய் மேலே நாலு புள்ள படிக்க படிப்பு சில ரெண்டு புள்ள கல்யாணத்துக்கு இருக்குது ஒரு புள்ள கேம்பஸில் படிக்குது ஒரு புள்ள ஏழுவல் படிக்குது இவரோட சம்பளமும் மாதம் ரூபா தான் நாற்பதாயிரருவா ரூபா சம்பளம் தான் சராசரி மனுஷன் சம்பளம் வந்து அறுபதாயிரம் எழுபதாயிரருவா சம்பளத்தில் தான் அவங்க குடும்பம் தான் அதனால் அரசாங்கம் வந்து ஒரு ரூபா சம்பாதிக்கிறவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வரி கட்டினாங்க அதனால் இன்னையிலேருந்து அந்த அரசாங்கம் வந்து ஒன்றரை லட்ச ரூபா செலவு போகிற குடும்பத்துக்கு ரூபா மாதம் மாதம் அவங்க வீட்டுக்கு அனுப்பணும் அரசாங்கம் அப்படி முப்பதாயிரரூவா கொடுத்தா நாங்கள் வரி கட்டுறோம் என்கிட்ட இன்றைக்கி டீ டீசல் பெட்ரோல் எடுத்துக்கிறனால விலைவாசி கூட கிழங்கு வெங்காயத்தை எடுத்துக்கிறனால விலைவாசி கூட மக்களோட வாழ்வாதார பிரச்சனை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ஆதரியம் இல்லை பாராளுமன்றத்தில் போனால் என்ன சொல்கிறாங்க வாக்குகள் எடுத்தோம் நாங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் அதனால வரவு செலவு திட்டத்தை நாங்கள் ஜெயிச்சுட்டோங்கிறாங்க வரவு செலவு திட்டத்தை நீங்கள் பார்லிமெண்ட்டில் இரநூத்தி இருபத்தஞ்சி பேர் தான் நீங்கள் ஜெயிச்சிக்கிட்டீங்களே ஓட்டு போட்ட இன்றைக்கி மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு கோடி மக்கள் வாழ் இருந்த மக்கள் நிலைமை இந்த மக்களை பற்றி பேசுகிறதுக்கு யாரும் இல்லையே இன்றைக்கி நாட்டோட ஜனாதிபதி என்ன சொல்கிறாரு இன்றைக்கி ஜனாதிபதி செயலுன்னு அறிவிக்க வருது இந்த வெட்வரி வந்து கட்டணும் கண்டிப்பாக கட்டணும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஐம்பதாயிரம் ரூபா தண்டப்பணம் கட்டணும் நான் கேட்குறேன் இந்த தண்டப்பணம் ஒரு நாள் இருக்குது இந்த இலங்கை நாட்டு இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் எத்தனை லட்சம் ரூபாய் தண்டப்பணம் வந்து கிடைக்கப்படுது இந்த தண்டப்பணத்தில் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க இந்த நாட்டு வரிப்பணத்தில் இந்த நாட்டு மக்களோட வரிப்பணத்தில் இவ்வளோ நாள் என்ன செஞ்சாங்க அப்போயே வரிப்பணத்தை கூட்டணும் இன்றைக்கி சாதாரணமாக இன்றைக்கி மலையடத்தில் இருக்கக்கூடிய தொழில் தோட்ட தொழிலாளி மக்கள்கிட்ட வீடுகள் லைன் லைன் குடியிரு பிரிஞ்சு போட்டால் வீடு கட்டி தராங்க எப்படி வீடு கட்டுறாங்க இந்த வரி பணத்திலே கட்டுறாங்க இந்திய நாட்டுக்காரன் உதவி செஞ்சால் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு வரி பணம் இந்திய நாட்டுக்காரன் வரி பணத்தில் தான் எங்களுக்கு வீடு கிடைக்குது அப்போ நாங்கள் இந்த நாட்டுக்கு எதுக்கு வரி பணம் கொடுக்கணும் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற வரி பணம் கட்டணா ஏன் வரி பணம் கட்டணும் இன்றைக்கி புதுசாக ஒரு அறிவிக்க விட்ருக்கேன் எப்படின்னு கேட்டால் அறிவிக்க விட்டுருக்காங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் ரெண்டு ஏக்கர் நிலம் தரணும் இந்த நாள் வரைக்கும் இரநூறு வருஷத்துக்கு மேலே மலையகத்தில் இருக்க கூலி தொழிலாளிக்கு ஒரு பச்சஸ் ஒரு ஒரு ஏக்கர் நிலம் கொடுத்துருப்பாங்களா ஜனவசம் தோட்டத்தில் இருக்கிற நேரம் நிலத்தை பிரித்து கொடுத்தீங்க அதுக்கு பிறகு பிரிச்சு கொடுத்தீங்க இன்றைக்கி தேயிலை தேயிலை விளையாகலாம் இன்றைக்கி நாட்டோட முதுகெலும்பாக இருக்க மலைய மலையகத்து மக்களுக்கு என்ன தான் செஞ்சிருக்கீங்க கூடி போனால் என்ன சொல்லுவீங்க வீடு கட்டின வீடு யாரும் கட்டினா உங்கள் வீடு காசு இல்லை உங்கள் அப்பா வீட்டு காசு கிடையாது இந்திய நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்படத்தில் பணத்தில் கட்டின காது அப்போ நம்ம நாட்டு வரிப்படத்தில் நீங்கள் என்னத்தான் எங்களுக்கு செஞ்சுருக்கீங்க இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் வரி பணத்தை என்ன தெரியுமா சரி நீங்கள் கோட்டையில் போய் கோடீஸ்வரனாக இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு தான் இன்னைக்கு வரி வரி பணம் கட்டணும் மொதல் இருக்க அரசியல்வாதி மொத்த பேரும் கட்டணும் ஏன்னா இன்றைக்கி நாளொன்றுக்கு நீங்கள் பண்ண எரிபொருள் செலவு இன்னைக்கு சாதாரண ஒரு குடிமகண்டா வாழ்க்கைக்கு ஒன்றரை லட்ச ரூபா போகுதுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா போகுது நீங்கள் மொத முறையாக வரி பணம் கட்டுறீங்களா நீங்கள் மொதல் வரி முறையாக வரி பணம் அந்த நாடு இந்த அளவுக்கு தேவையில்லை நாட்டில் நாட்டையே சூறையாடிட்டு போன மக்களை இன்ன வரைக்கும் கைது செய்ய முடிஞ்சா இல்லை இந்த நாட்டு மக்களில் பல கோடி மில்லியன் ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்ச அரசாங்க அரசாங்கம் இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் என்ன எந்த அரசாங்கம் ஆச்சு எந்த அரசியல்வாதிகளாச்சும் ச வழியில் கைது செஞ்சீங்களா கைது செஞ்சு சட்ட நடவடிக்கை எடுத்தீங்களா நாளுக்கு ஒரு நாள் சட்டம் சாரதிகளுக்கு மட்டும்தான் போட முடியும் சட்டத்தை ஆனால் அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் மாட்டீங்க சட்டம் இரநூத்தி இருபத்தஞ்சி பேர் பார்லிமெண்டில் இருக்க உங்களுக்கு சட்டம் கிடையாது அப்பாவி மக்களுக்கு மட்டும்தான் தினந்தோறும் ஒரு சட்டத்தை போட்டிருக்கீங்க இந்த வரி கட்டணும் நீங்கள் தான் வரி கட்டணும் முதல்ல எங்களோட கேள்விக்கான பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து பாராளுமன்ற அமைச்சர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நன்றா சமூக வலயத்தில் நான் பேசுகிறதுனால நிறைய ஊடகவியலாளர் நம்மளோட பேசக்குள்ள அவட்ட போய் ஒய்ஸ் கட்ட எடுக்காங்க ஏன் ஏன் எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாது இன்றைக்கி நாட்டில் இன்றைக்கி ரெண்டு லட்சம் குறிப்பிட்ட ஒரு உதாரண கதை ஒன்று சார் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க ரெண்டு லட்சம் மக்கள் வாக்களிக்கிறாங்க அதில் உங்களோட வாக்கு வந்து ஒரு ஒரே ஒரு வாக்கில் தான் வந்து வெற்றி தோல்வி தெரியுமா அப்படியாப்பட்ட ஒரு தலைவனை தேர்வு தேர்வு செய்ய முடிஞ்ச எனக்கு என்னோடய கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் யார் கேள்விக்கு பதில் சொல்லணும் இந்த நாள் வரைக்கும் அந்நிய நாட்டுக்காரன்தான் கையேந்தி இருக்கிற மாதிரி இந்த நாட்டு வரி பணத்தில் நமக்கு எதுவும் இல்லை தயவு செய்து வெளிநாட்டுக்கு மக்களை ஏற்றுமதி செய்யாதீங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு அங்கே மக்கள் படுற இன்னல்கள் துயரத்துக்கு நீங்களால் உங்களால் பதில் சொல்ல முடியாது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி நீங்கள் செய்கிற நாடகம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிக்கு தான் இந்த ரெண்டு லட்சம் பேர் ஏன் அந்த நாட்டுக்காரன் கொடுக்குறாங்க காசு அப்போ நீங்கள் அதிலே வச்சு கமிஷன் அடிக்கலாமே கமிஷன் தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கு ஆனால் எங்கள் வாழ்க்கையே வாழ்க்கையே கேள்விக்குரியாரு இதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த நாதியும் இல்லை ரைட் இப்போது நேற்றைய தினத்தில் ஒரு உலக சந்தை ஒரு அமைச்சர் சொல்கிறாரு உங்களுக்கு தெரியும் மலைவரின் வாதி ஜீவன் தொண்டமனவர்கள் அமைச்சர் அவர் சொல்கிறாரு வேண்டுமெனே மக்கள் மீது இந்த வரி சுமத்தலை வரி அறவிடலை இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்தில் சில பொருட்களுடைய விலைகள் குறையும் இந்த வரிகள் அதிகரிக்கப்பட்டால்தான் நாளைக்கு எங்களுடைய மக்களும் சரி மக்களுடைய சந்தையும் சரி நல்லதாக வாழ முடியும் அப்படினு ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க இதை நீங்கள் பிடிப்பா அமைச்சர் ஜீவன் தன்னமான் இந்த நாட்டில் படித்தார் அவர் லண்டன் நாட்டில் படித்தவர் தானே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வரியை வந்து இந்த நாட்டில் ஒரு செலுத்த செலுத்த முடியாதில்ல ஏன் இந்த படிப்பை பற்றி பேசுகிறேன்னு கேட்டால் அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வந்து பட்டம் பெற்றவர் தானே இன்னைக்கு 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 அவர் அமைச்சராக இருக்கார் தானே நான் ஒன்று கேட்குறேன் ஜீவன் தரமான் அவர்கிட்ட கேட்குறேன் தலைநகர் பகுதியில் எத்தனை மாதத்துக்கு எத்தனை தடவை வந்து நீர் வெட்டுறீங்க அந்த நீர் வெட்டுற சமயத்தில் நீர் திறந்து விடுறீங்க தெரியுமா நீர் திறந்து விடுற சமயத்தில் மீட்டர் மட்டும் சுற்றுது பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்போ அந்த வரி வந்து நீங்களாக கட்டுவீங்களா உங்கள் தாத்தா வந்து கட்டுவாரா நீர் இல்லாமலே நாங்கள் வரி கட்டணுமா நீருக்கு வந்து காற்று தான் வருது உங்களுக்கு வேணால் நான் வேணால் வந்து காட்டுவா நேரடியாக வாங்க நேரடியாக இந்த தலைநகர் பகுதியில் இருக்க பகுதியில் நீர் வெட்டு எங்கெல்லாம் நடக்குதோ நீர்வெட்டு முடிஞ்சு திறக்கிற நீர் த நீர் நீரை திறந்து விட்டிங்கன்னா தண்ணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு காற்று மட்டும்தான் வருது தம்பி உங்களுக்கு இன்னும் அறிவு பற்றாது உங்களுக்கு இன்னும் அறிவு பத்தாது ஏன்னா உங்களுக்கு அனுபவம் பத்தாது காற்றடிக்க பக்கம் காற்றடிக்கிற பக்கம் போகிறது கதை கிடையாது ஏன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லவா நீங்கள் போயிட்டு புதுசாக வந்து வீடமைப்பு வீடு வீடெல்லாம் வந்து கட்டி கொடுத்தீங்க தானே வீடை வீடை கட்டி கொடுத்தீங்க தானே தம்பி போகிறதுக்கு ரோட்டு செஞ்சு கொடுத்தீங்களா மழை பேஞ்சு விழுந்தானே செத்து போயிடும் தம்பி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் லோகி தோட்டத்தில் அதிநவீனமாக நீங்கள்னால் என்ன கட்டி கொடுத்தீங்க சிறுவர் பராமரிப்பு நிலையம் கட்டி கொடுத்தீங்க தானே அந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் ஏற்றம் வந்து இப்படி செங்குத்தி ஏற்றம் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து தான் பிள்ளையை தூக்கிட்டு வந்துச்சுன்னா அந்த புள்ளை வலிக்கி விட்டு விழுஞ்சினா பிள்ளையும் செத்து போயிட்டு கர்ப்பிணியும் செத்து போய் குடும்பமே ஆனால் நடு தெருவில் நிற்கும் உங்களுக்கு தேவை விளம்பரம் மிஸ்டர் ரமேஸ்வரனுக்கு நான் சொல்கிறேன் அன்றைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒடியாதிங்க தானே பேசாமல் ஆள் இல்லைன்னு சொல்லி பேசாமல் கூட்டத்தில் ஆக்கள் இல்லைன்னு சொல்லி ஒடியாந்தவங்க தானே நீ ஒடியாந்தவங்க தானே நீங்கள் உங்கள் ஊர் ரொக்ஸ்போர்ட்டில் உங்கள் ஊர் வட்டக்கூட தோட்டத்தில் எத்தனை பாதை புனரமைக்காமல் இருக்குது எத்தனை பொடியமாக இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கானுங்க நீங்கள்லாம் என்ன தெரியுமா செய்றீங்க உங்கள் வீட்டு வண்டவோலத்தை நான் இப்போ தண்டவலையமாக்கி சொல்லவா ஓலவல் படிக்கிறான் பொடியேன் தரமான அரசு தரமான ஊதியம் இல்லை மலையகத்தில் உள்ளவங்களுக்கு ஊதியம் இல்லாத ஒரு காரணத்துக்காக அவங்களோட பிள்ளைகள் எல்லாத்தையும் ஓலவல் படித்தோன்னே கொழு தலைநகருக்கு வேலைக்கு வருது தலைநகருக்கு வேலைக்குறை சம்பளம் ஒன்று உங்களுக்கெல்லாம் தெரியுமா பதினாலாயிரத்து என்ன தான் பேசிக் சேலரி பேசிக் சேலரி பதினாலாயிரத்து ஐநூறுரூவா இதனை வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுனா ஒவ்வொரு டைமில் தான் அந்த நாற்பதாயிரம் முப்பதாயிரம் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை பற்றி என்னைக்காது நீங்கள் யோசிச்சிங்களா நீங்கள் இருக்க ஆரம்ப காலத்தில் இருந்த நீங்கள் வந்த பயணம் எப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே சொல்ல தேவையில்லை கூட வேணாம் அந்த அமைச்சருக்கு சொல்கிறேன் ஜீவன் தோணுமானுக்கு சொல்கிறேன் அமைச்சர் ஜீவன் தோனமான பகிரங்கமான அறிவிக்க ஒன்று சொல்கிறேன் சமூக வலைதளம் வகையில் நானும் ஒரு கேள்விக்குறி வச்சுருக்கேன் என்னன்னா மெரையா நகரில் புரயோசனை மட்டும் ஒரு கண்டெய்னர் பெட்டி ஒன்று இருக்குது அந்த கண்டெய்னர் பெட்டி உங்கள் அப்பா ஆட்சி காலத்துலேருந்து எடுக்கலை ஏன் எடுக்கலை அந்த கண்டெய்னர் பெட்டியை எடுத்துகிட்டு வாங்க நேரடியாக நம்ம ரெண்டு பேர் பேசுவோம் விவாதிக்க நான் தயார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சரி முற்போக்கு கூட்டணி சரி மலையகத்தில் இருக்கிற அனைத்து அரசியலுக்கு எதிராக பேசுகிறதுக்கு நான் தயார் என்னோடய கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லணும் அப்புறம் உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் உங்களோட அப்பா சொல்லிடுறாரு இருந்தால் மோதிப்பார் மூக்குவர்த்திப்பார் தேர்தல் மேடையில் சொன்னார் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் நான் பகிரங்கம்மா இந்த இது இந்த இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் பகிரங்கமாக உங்களுக்கு அறிவிக்கணுறேன் என்னோட பேசுகிறது உங்களுக்கு தயாரண்டா பகிரங்கம்மா ஊடகத்து வாயிலாக வாங்க நேரடியாக நம்ம ரெண்டு பேர் பேசும் அப்போ உங்களோட கேள்விக்கு ஒட்டுமொத்த கேள்விக்கு என்ன மலையக சமூகத்துக்கு சார்பாக நான் பதில் சொல்லணும் ஆனால் என்னோடய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் நன்றி நீங்கள் இப்போ சமூக வலைதளங்களிலும் சரி எங்களுடைய ஊடகத்தின் வாயிலாகவும் சரி நிறைய சமூக அக்கறை நலன் கொண்ட பல விடயங்களை பேசுகின்றீர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் அதே போல நிறைய விடயங்களில் நீங்கள் ஆர்வம் காட்டி செயற்பட்டும் வருகின்றீர்கள் எங்காவது ஒரு அரசியல்வாதிகள் இடத்தில் ஒரு கண்டால் அதனை நேரடியாக சுட்டி காட்டுகிறீர்கள் அமைச்சர்களுக்கு பகிரங்கமாக சவால் விடுக்கிறீர்கள் இப்படியே நீங்கள் பேசிக்கொண்டு மாத்திரம்தான் இருக்கின்றீர்கள் ஏன் உங்களுக்கு எதிர்வரும் காலங்களில் வருகின்ற ஒரு தேர்தலிலே முன்னின்று அதாவது நீங்கள் உட்பட உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த மற்றும் பல ஆர்வமுள்ள இளைஞர்களை கொண்டு ஒரு இளைஞர் குழுவாக ஏன் அரசியலில் குதித்து உண்மையாகவே நாங்கள் பேசுவதை தவிர்த்து ஏன் செயலில் நம்ம காட்டக்கூடாது ஏன் முடியாதா பயமாக்க இருக்கிறதா அச்சமின்று இல்லை ஆரம்ப காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு காலங்களில் இவர்களுக்கு சமூக வலைதளம் வாயிலாக தெரியும் ஆயிரம் ரூபாய் போராட்டம் யார் என்று யாரால் உருவாக்கப்பட்டது என்று சமூக வலைதளம் தேடி பார்த்தால் அமைச்சர்களுக்கும் தெரியும் அமைச்சர்களுக்கு ஆடை இருக்கும் ஆடைக்குள்ளே உள்ளே இருக்குள்ளே பெனியன் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் நான் போட்ட பதிவு கொள்ளும் ஒவ்வொரு சொல்லக்கூடிய வரலை இன்றைக்கி இப்போ கேட்ட கேள்விக்கான நான் பதிலை சொல்கிறேன் பகிரங்கமான ஒரு பதிலை சொல்கிறேன் இந்த அஞ்சு விரலும் ஒரு மாதிரி இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்களும் ஒற்றுமை இல்லை இப்போ நாங்கள் நாளைக்கு தேர்தலில் வந்து இறங்கி தேர்தலுக்கு வந்துவிட்டால் மக்கள் வாக்களிக்க போகிறது ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சது இவங்களை மட்டும்தான் இதை மாற்றத்தை உருவாக்கணும்னா ரொம்பவே கடினமான இ இலக்கு தான் ஏன்னா காற்றடிக்க பக்கம் தான் சாயணும் ஒன்று எதுலையாஜ் நமக்கு வந்து எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் எந்த கட்சிகளிலேயும் நமக்கு ஆதரவுகளோ வரவேற்புகளோ இல்லை வரவேற்பு இல்லாததுக்கான பகிரமான காரணம்னா நாங்கள் அங்கே சென்று விட்டால் அங்கே நேர்மை மட்டும்தான் இருக்கும் அங்கே இவர்களுக்கு திருடர்களுக்கு அங்கே இடம் இருக்காது அதுதான் முதல் காரணம் இங்கே திருட்டை ஒழிக்க யாராலும் முடியாது திருடல்கள் திருடர்கள் இருக்கும் வரை திருட்டை ஒழிக்க முடியாது ஆகையால் சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்தால் கண்டிப்பாக நிற்கலாம் ஆனால் இளைஞர்கள் ஒற்றுமை இருக்கிறது இந்த காணொலியை நீங்கள் வெளியிடும் போது இந்த மக்கள் இளைஞர்கள் இந்த கட்சிகள் விசுவாசிகள் எப்படி என்று கமெண்ட் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியலாம் ஏன்னா கிட்டத்தட்ட இலங்கையில் இருக்க ஏபிசிடி தெரியாதவர்கள் கூட அனைத்து மொழிகளிலும் பேசக்கூடிய தூசண வார்த்தைகள் பதிவுகள் கண்டிப்பாக வரும் அதன் பின்னால் பார்த்துக்கொள்ளுங்கள் நாங்கள் ஏன் இன்னும் பின்னோக்கி செல்கின்றோம் என்று நாங்கள் முன்னோக்கி தான் தெரியலே இவர்களுக்கு பயந்து நாங்கள் செல்லவில்லை நாட்டுக்கு ஒரு நாட்டோட ஜனாதிபதிக்கு ஒரு ஓட்டு ஒரு வாக்குகளை அளித்து ஜனாதிபதியை தேர்வு செய்யும் எங்களால் இவர்களுக்கு எதிராக எங்களால் செயல்பட முடியும் இவர்கள் இருப்பது பணம் எங்களிடம் இருக்கிறது தைரியம் மக்கள் எங்களை தேர்வு செய்தால் வருக வருகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலையில் மக்கள் தேர்வு செய்தால் மட்டும் மக்கள் தேர்வு செய்தால் இவர்கள் அத்தனை பேரையும் அமர்ந்து அமர்ந்தபடியே நின்று மக்களுக்கான தரமான சேவைகளை செய்ய என்னால் முடியும் ஏனென்றால் இவர்கள் ஐந்து வருட காலங்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆசனத்தை மட்டுமே தான் சூடேற்றி வருகின்றார்கள் மக்களுக்கான சேவையில் அமைச்சர் முப்போக்கு கூட்டணி தலைவரும் சரி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் சரி இன்றைய இருக்கக்கூடிய ஜேவிபி தலைவரும் சரி அன்றகுமாரதி சனக அவர்களாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி நாட்டோட ஜனாதிபதியாக இருந்தாலும் என்னோட முதல் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் இலங்கை நாட்டு வரிப்பணத்தில் மலையக பகுதியில் எத்தனை வீடுகள் இலங்கை நாட்டு பணத்தில் கட்டி கொடுத்தார்கள் என்று இந்திய நாடு மாடு நாட்டும் இந்திய நாடு மட்டும் இல்லை என்றால் மலையகம் எத்தியோபியோ போல இன்றும் தான் போய் நிற்கும் இதனை முதல் இல்லை என்று யாராலும் மறுக்க முடியுமா அப்படி மறுக்க முடியாதவரை நேரடியாக வாருங்கள் விவாதிக்க இதே ஒரு ஊடகத்துறை வாயிலாக விவாதித்து பார்ப்போம் பகிரங்க அமைச்சர்களுக்கு தான் சொன்னேன் பகிரங்கமான ஒரு வேண்டுதல் மலையகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தைரியமாக இருந்தால் பேசுவதற்கு துணிச்சல் இருந்தால் என்னுடன் விவாதத்துக்கு வாருங்கள் நேரடியாக மறைந்த அமைச்சர் ஆறுமுக தொண்டமானவர்கள் சமூக சமூக வலைத்தளம் வாயிலாக கேட்டிருந்தேன் அதுபோல் முத்துசீவிலிங்கம் அவர்களையும் கேட்டிருந்தேன் அவர்கள் இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் நான் சமூக வலயத்தள வாயிலாக பகிரங்கமாக நான் கூப்பிட்டிருந்தேன் ஆனால் இவர்கள் ஏன் வர மறுத்தார்கள் என்ற காரணத்தை கூறுவா ஏனென்றால் இவர்கள் அமைச்சர்கள் நாங்கள் சாதாரண ஓட்டு போடும் ஒரு மக்கள் ஏன்னா இவர்களுக்கிட்ட இருக்க மனப்பான்மைன்னா இவர்கள் இருப்பது மொழிவாதத்தை விட இனவாதத்தை விட கேவலமான ஒரு சாதிவாதம் அதனை தூக்கி வீசி விட்டு தைரியமாக இருந்தால் என்னுடன் வந்து விவாதிக்க வர வேண்டும் ஏனென்றால் இதனை நான் ஏன் பேசவில்லை பேசுகிறேன் என்று கூறுகின்றேன் ஒன்று வருடத்துக்கு நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் வந்து கொலசிப் வாயிலாக இந்தியா செல்கிறார்கள் இந்தியா செல்கிற கொலசிப்பில் மலையகத்தில் எத்தனை பேரை இந்த அமைச்சர்கள் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க நீங்க அனுப்புன லட்சணத்தை நான் சொன்னா வெக்கம் கட்டுப்பெயரும் வெக்கம் போயிடும் இன்னைக்கு சீத்தனமுல்ல பேசுனா இன்றைக்கி சீத்தமிழில் பேசுகிறான் அந்த நாட்டு மக்களில் அங்கே அங்கேயும் அது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை விட இன்னல்கள் இருக்காங்க இங்கே சீத்தம் உள்ளில் பேசுகிறாங்க எப்படி மலையக மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பாடியாக இருக்காங்க பசங்கள் இதை விட ரொம்ப கொடுமையாக இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நான் சீத்தமல்ல எந்த ஒரு இதை இல்லை பிற நாட்டுக்காரன் நம்ம நாட்டை ஏலனம் பண்ணுற அளவுக்கு வச்சது காரணம் இந்த முதுகெலும் பெற்ற அரசியல்வாதிகள் தான் இன்றைக்கி போய் இன்றைக்கி இந்திய நாட்டு போய்ட்டு கையேந்துறது கேவலமான உங்களோட அரசியல்வாதிகள் தான் இன்றைக்கி நாட்டு மக்கள் வரி பணத்தை சரியாக கிடந்தால் மக்கள்கிட்ட சந்தா பணம் இருக்குது வரிப்பணம் இருக்குது இதில் உதவிகள் இருக்குது இல்லைன்னா இன்னொரு நாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டை இப்போ விலை கொடுத்து வாங்குகிறானா ஒருத்தர் விலை கொடுத்து ஒரு ஊரே வாங்க போகிறான் இரநூறு வருஷமாக வாழ்கிற எங்களுக்கே தனி நிலம் இல்லை இரநூறு வருஷத்துக்கு மா வாழ்கிறதுக்கே ஒரு செத்து போனாலும் நான் மடி இருக்கு நிலம் கூட இல்லை சொந்த ந வாங்கி வாங்கிடலுமா காதில் கா காது வந்து நாங்கள் குத்தலை எங்களுக்கு யார் காது குத்தனே கைங்க நாங்கள் குத்தணும்னு நினச்சோம்னா நீங்கள் இருக்கவே மாட்டீங்க அதுதான் சொன்னேன் பகிரங்கமாக சொல்கிறேன் முடிஞ்சால் என்னோட வந்து நேரடியாக சமகாலத்துக்கு வாங்க அப்போ பேசலாம் நன்றி வணக்கம்